வெங்கடேசன் சார், அதாவது நீங்கள் இப்போ வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ரெண்டு முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. குறிப்பாக வந்து இந்த உயிர்காக்கும் கருவியான வெண்டிலேஷன் போதிய அளவுக்கு இல்லை, வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வாங்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்பது போன்ற கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்களே. இது இது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியை இப்போது கேட்பதற்கு என்ன காரணம் சார்? முக்கியமாக வந்து மத்திய அரசும் மாநில அரசும் பிரதமரும் முதல்வரும் தினசரி மக்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுக்கிருக்கிறோம் என்றதை வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி முறையில் வந்து அதே போல நாங்களும் வந்து செயல்படணும். ஆனால் ரெண்டு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தினா எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தேகம் எல்லா இடங்களிலும் இருக்கு, பலரும் அதை சொல்லிக்கிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து வெண்டிலேஷன் வந்து நீங்கள் வந்து மருத்துவ உபகரணங்கள் அல்லது மருந்துகள் உற்பத்தியில் வந்து உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடு என்று சொல்லத்தக்க நாடு வந்து இந்தியா. அவ்வளவு மருந்து கம்பெனிகள் இங்கே இருக்கு. அமெரிக்காவுக்கு கொடுக்கிற அமெரிக்காவுக்கு தேவையான மருந்துகளில் 50% வந்து இந்திய மருந்து நிறுவனங்கள் தான் கொடுக்குது. அந்த அளவுக்கு மருத்துவ துறையில மருந்து உற்பத்தி துறையில நாம மிக வலிமையானவர்கள். ஆனா நம்முடைய வெண்டிலேஷன் தயார் பண்ணுகிற வெண்டிலேட்டர் தயார் பண்ணுகிற கம்பெனிகள் 20-21 வரை ஏற்றுமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. ஸோ 21 வரைக்கும் வந்து ஏற்றுமதி ஆகியிருக்கு. அநேகமாக அந்த நிறுவனங்களில் கைவசம் எந்த இருப்பும் இல்லை என்பதை போன்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா உடனடியாக மாற்று ஏற்பாடு என்ன, வெளிநாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள் இருந்து நம்ம வாங்க போறோமா, அல்லது உள்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் இருந்து எத்தனை வெண்டிலேட்டர் நம்ம வாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொடுக்க போகிறோம் என்ற அறிவிப்பை நிலையை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மத்திய அரசு. அதே போல மாநில அரசை பொறுத்தவரை வந்து மிக முக்கியமாக N95 அந்த முகக்கவசம், இது அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் உடனடியாக கொடுக்க வேண்டிய விஷயம். ஆனா வந்து இப்பொழுது வரை வந்து அமைச்சர் ரொம்ப மௌனமாக சாதுரியமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. TNMSC தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் மூலம் N95 முகக்கவசம் எவ்வளவு வாங்கப்பட்டிருக்கீங்க, வீட்டில் எவ்வளவை வந்து உங்க கைவசம் இருக்கிறது என்பதை நீங்க தெளிவுபடுத்தணும். அது வந்து மருத்துவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கு. அதை கூட இன்னும் அரசு செய்யல, ஆனா அரசு எங்களை வந்து இதை பண்ண சொல்லுது என்பதை போன்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் வந்து மருத்துவர்கள்ட்ட இருக்கு. அதை வந்து போக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர், N95 மாஸ்க் எவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளவு மாவட்டங்களுக்கு வழங்கியிருக்கிறீங்க என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். மத்திய அரசு மாநில அரசுக்கு ரெண்டு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இந்த தொடர்பாக இரண்டு கேள்விகளை உங்களிடமே நாங்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வெண்டிலேட்டர் விஷயத்தை இப்போது பிரச்சனை கிளப்புவதற்கு காரணம் ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறது என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களுக்கு புகார் எதுவும் வந்திருக்கா? நிச்சயமாக வெண்டிலேட்டர் வந்து இன்னும் பல, ஏன்னா நாங்களே இப்போ வந்து வெண்டிலேட்டர் வாங்க சொல்லி நேற்று நாணயம் வந்து என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து நிதி ஒதுக்கியிருக்கிறேன். அப்பொழுது விசாரிக்கிற பொழுதுதான் பல கதைகள், இந்த வெண்டிலேட்டர் தயாரிக்கிற நிறுவனங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் இருக்கு. எனவே வந்து மிகப்பெரிய பற்றாக்குறையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும், இப்பொழுது வரை அரசு இன்னும் கூடுதலாக பர்ச்சேஸ் பண்ணல அல்லது கூடுதலாக பர்ச்சேஸ் பண்றதுக்கான முயற்சியை வாங்குவதற்கான இன்னும் கூடுதல் முயற்சி அரசு எடுக்கணும். எனவே பல மருத்துவர்களே என்ன பேசுறாங்க, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, N95 மாஸ்கே இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு இப்ப இல்ல ஸ்டாக் இல்ல என்பதை போன்று தொடர்ச்சியாக சொல்லப்படுது. எனவே நீங்க விளக்குங்க, மருத்துவர்களிடம் ஒரு நம்பிக்கை உருவாக்குங்க, அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா இவ்வளவு பேசுகிற அரசு வந்து நாங்க இவ்வளவு எல்லாம் வாங்கியிருக்கிறோம், மருத்துவ உபகரணங்கள் இவ்வளவு வாங்கியிருக்கிறோம், எங்கிட்ட இவ்வளவு ஸ்டாக் இருக்கு, நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கிறோம் என்று அறிவிப்பது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான தேவை என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ N95 முகக்கவசம், நிறைய முகக்கவசம்லாம் வந்திருக்கு. குறிப்பாக இந்த N95 முகக்கவசத்தை வலியுறுத்துவதற்கு வேற ஏதாவது சிறப்பு காரணம் உண்டா? தான் சொல்றாங்க N95 முகக்கவசம் தான் முழுமையான பாதுகாப்பை தருகிறது. குறிப்பாக மருத்துவர்கள், கரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளோடு மருத்துவம் பார்க்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், அந்த வார்டில் இருக்கிறவங்க அனைவரும் அணிந்து கொள்ள வேண்டிய மாஸ்க் வந்து N95 தான். அந்த மாஸ்கை நீங்க கொடுக்கணும் இல்லையா, அந்த மாஸ்க் எவ்வளவு வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளவு இருக்கு என்பது மிக முக்கியமான கேள்வி. அது சம்பந்தமாகவே இவ்வளவு வதந்திகள் அல்லது இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கேள்விகள் எழுகிறபடி ஒரு அரசு நடந்து கொள்ள கூடாது என்று நான் நினைக்கிறேன். எனவே அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த கொரோனா பரவலை தடுப்பதற்காக மருத்துவர்கள், செவிலியர்களை நாடு முழுவதும் உற்சாகப்படுத்துறாங்க, அவங்க வந்து தன்னலமற்று அந்த சேவையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல ஸ்டான்லி மருத்துவமனை சென்னையை பொறுத்தவரையில் ஒரு மருத்துவர், அவராது சந்திரசேகர் என்பவரை வந்து அமைச்சர் மாற்றி உத்தரவிட்டிருக்கிறாரே, இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லங்க, இந்த இப்ப நான் சொல்ற இந்த கோரிக்கைக்கு பின்னால எல்லாமே இருக்குங்க. N95 மாஸ்க் பத்திய ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, ஒரு விவாதம் எந்த இடத்துல இருந்து வருது? அரசின் கைவசம் இவ்வளவு இருக்கிறது, நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கிறோம், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் என்ன ஒரு நம்பரை சொல்லுங்க.
டிஎன்எம்எஸ்சியில நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம், இத்தனை தேதி எங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு என்று சொல்லுங்க. அது இல்லாம வந்து வெறுமனே இதை போன்ற எழுகிற கேள்வியின் மீது நடவடிக்கை எடுப்பதால் வந்து நிலைமையை வந்து சரி செய்திட முடியாது. யாரோ நாலு பேர் உண்மையிலே கேட்கதான் செய்வாங்க. எல்லா டாக்டர்ஸும் எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த கேள்வி இருக்கா இல்லையான்றது உங்களுடைய நிருபர்கள் போனா தெரியும். மக்கள் பிரதிநிதியாக நாங்க போறோம், எங்கிட்ட கேட்கறாங்க, எங்கிட்ட பேசுறாங்க, இந்தந்த ஃபெசிலிட்டி கூட இன்னும் செய்யாம இருக்காங்க சார் சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து இப்பொழுது எல்லாரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய நேரம். ஆனால் பொருட்கள் மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு இல்லாமல் செய்ய வேண்டியது அரசுடைய கடமை. அந்த கடமையை விரைவாக நிறைவேற்றுங்க. மார்க்கெட்டுடைய நிலைமையை புரிந்து கொண்டு விரைவாக அது நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சரி, இப்ப தமிழக அரசு இந்த விஷயத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் எடுத்து வரும் நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கா? இன்னும் பல மடங்கு வந்து விரைவாக கூடுதலாக செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பக்கத்துல கேரளாவை பாக்குறோம், 20,000 கோடியே வந்து கேரள அரசு அறிவிக்கிறது. எனவே அதை ஒப்பிடுகிற பொழுது அதை விட 3 மடங்கு அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை விட 3 மடங்கு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம், இங்கே தேவை இன்னும் பல மடங்கு இருக்கிறது. எனவே இன்னும் பல மடங்கு நிவாரண நிதி, நிவாரண தொகை பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்பொழுது கூட வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் இப்பொழுது கூட என்னிடம் பேசினாங்க, சார் 1 மாசம் நாட்டுப்புற எல்லா கலை நிகழ்ச்சிகள், எல்லா கோவில் திருவிழாக்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் 38,000 பேர் நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். ஆனால் எல்லா விதமான வந்து அணிதிரட்டப்படாத தொழிலாளிகளுக்கு அரசு உதவி கொடுக்குற பொழுது எங்களுக்கு கொடுக்க கூடாதா, நாங்களும் முதலமைச்சரிடம் கேட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பல தரப்புகளுக்கு தமிழக அரசு அறிவிக்க வேண்டும், இன்னும் கூடுதலாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். நன்றி திரு சு. வெங்கடேசன்.